வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு கேப்சிகம் காரக்குழம்பு பண்ண போகிறோம். மூணு கலர் கேப்சிகம் சேர்த்துருக்கிறதுனால இந்த குழம்பு பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் அதில் 1/4 டீஸ்பூனில் பாதி வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை 1-2 அரைச்சி சேர்த்தோம்னா குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். அது தவிர இந்த வெங்காயமும் வேகமாக வதங்கிடும். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா இது கூட 3 கலர் கேப்சிகம் வச்சுருக்கேன். கிரீன், ரெட், எல்லோ மூணுமே சேர்த்து 150 கிராம் இருக்கும். இதை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி நம்ம குழம்பு பண்ணோம்னா குழம்பு நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. அடுத்து இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். நீங்கள் வந்து மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ இந்த உப்பு வந்து சரியாக இருக்கும். இப்போ நல்லா மசாலாவோடு சேர்த்து பரட்டி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நல்லா ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து 1/4 கப் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. அடுத்து இது கூட 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும். மற்ற குழம்பு போல் இதுக்கு வந்து தண்ணி அதிகமாக சேர்த்து கொதிக்க விட வேண்டாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே கொடமிளகாவை வந்து 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கிட்டோம். இந்த கொடமிளகா வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது, அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் இந்த கேப்சிகம் வெந்ததுன்னா அதனுடைய கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்து வரட்டும். இப்போ 4 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். கேப்சிகம் வந்து கரெக்டாக அதனுடைய கலர் மாறாமல் வெந்திருக்கு. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால். இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இந்த கொடமிளகா கார குழம்பு இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்மளுடைய டேஸ்டான கலர்ஃபுல்லான கேப்சிகம் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கலர்ஃபுல்லான கேப்சிகம் காரக்குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.